நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் நம்மளுடைய மூளையை பாதிக்குது. அதில் முக்கியமான 8 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1, அதிக நேரம் இருட்டில் இருக்கிறது. இப்படி இருக்கிறதால நம்ம பிரெயினோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நினைவாற்றல் திறனும் குறையுது. 2, அதிகமான அளவு நெகட்டிவ் நியூஸை தேடி தேடி படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, இது போன்ற விஷயங்கள். இதனால் நம்ம பிரெயினில் இருக்க சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அதிகமான அளவு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ற கார்டிசோலை ப்ரொடியூஸ் பண்ணும். 3, இயர்ஃபோன்ஸில் ஃபுல் வால்யூம் வச்சு பாட்டு கேட்கறது. 110 டெசிபலுக்கு மேலே ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டு நம்ம நரம்பை சுற்றி இருக்க ப்ரொடக்டிவ் கவரிங்கான மைலின் ஷீட்டை பாதிக்குது. இதனால் பிரெயினுக்கு போகிற நர்வ்ஸும் பாதித்து பிரெயினும் டேமேஜ் ஆகுது. 4, தனிமையாக இருக்கிறது. என்ன தான் லோன்லினஸ் ஹாப்பியை தந்தாலும் அவங்க பிரெயினுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டெப்ரெஷனை தான் தருது. 5, அதிக நேரம் டிவி அண்ட் மொபைலில் டைம் வேஸ்ட் பண்ணுறது. யார் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தாண்டி மொபைல் டிவி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பிரெயினில் உள்ள கார்டெக்ஸ் என்ற பகுதி தின்னாயிரும். இதனால் அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி அண்ட் எபிலிட்டி குறைஞ்சிரும். 6, அதிகமான அளவு சர்க்கரை எடுத்துக்கிறது. இப்படி எடுத்துக்கிறனால நம்ம பிரெயினில் இருக்க ஹிப்போ கேம்பஸ்ன்ற பகுதி டேமேஜ் ஆகுது. இதனால் மெமரி ஃபங்க்ஷன் மற்றும் முடிவு எடுக்கும் திறன் குறையுது. 7, சரியாக தூங்காமல் இருக்கிறது. நம்ம சரியாக தூங்காததுனால நம்ம பிரெயினில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஃபோக்கஸ்டாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. 8, எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருக்கிறது. இப்படி சும்மாவே இருக்கனால அவங்க பாடியில் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்ற கெட்ட கொழுப்பு அதிகமான அளவு ப்ரொடியூஸ் ஆகும். இது பிரெயினை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நினைவாற்றலையும் குறைக்க செய்யுது. இதில் எந்த பழக்கத்தை நீங்கள் விடலான்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கின்றேன்.